வணக்கம். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் மாத சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்தசி திதி நாளில் வரக்கூடிய நாள் மகா சிவராத்திரியாக போற்றி வணங்கப்படுகிறது. இந்நன்னாளில் ஈசனை மனமுருகி வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும். இத்துணை சிறப்புமிக்க நாளில் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். முதல் நாளன்று ஒருவேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும். அதன் பின்னர் சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம். ஆலய தரிசனம் முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும். பகலில் நீராடி உச்சிக்கால பூஜைகளை முடித்துவிட வேண்டும். அதன் பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள், பழங்கள், இளநீர் முதலானவற்றில் இயன்றவற்றை தந்து வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட வேண்டும். ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஓர் உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம். நான்கு கால சிவ பூஜையில் அந்தந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம், மலர்கள், மாலை, நெய்வேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டும் சிவனருள் பெறலாம். கோயிலுக்கு சென்று அமைதியாக ஓர் இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்த மனதிற்குள் சிவாய நம ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம் என கூறி இந்நாளில் சிவனை வழிபடுவது உத்தமம். சிவராத்திரி அன்று சிவபுராணம், கோளறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், நடராஜ பத்து, பரமசிவன் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். தமிழில் திருமுறைகளையும் ஓதலாம். சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு முறை பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். வீட்டிலேயே தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லியோ கேட்கலாம். அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள், ஆங்கிலம் 20 பிப்ரவரி 2020, வியாழக்கிழமை, கிருஷ்ண பக்ஷம், தேய்பிறை. இன்று துவாதசி திதி, மாலை 6:12 வரை, பின் திரையோதசி திதி. இன்று பூராடம் நட்சத்திரம், காலை 9:49 வரை, பின் உத்திராடம் நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம், காலை 6:32 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:33. இன்று மிருக சிரிஷம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளியை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷ ராசிக்காரர்கள், சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இரண்டாவதாக ரிஷப ராசிக்காரர்கள், உங்களின் நறுசெயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள், மேலதிகாரிகளின் நற்பெயரை பெறுவீர்கள்.
ஆறாவதாக, கன்னி ராசிக்காரர்கள் இன்று ஏதோ புதிய காரியம் செய்வது உறுதி. ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்களுக்கு வரவேண்டிய பணம் வர சற்று காலதாமதமாக வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பன்னிரெண்டாவதாக, மீன ராசிக்காரர்கள் உறவுகளுடன் உங்களின் அன்பை வலுப்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமைய உள்ளது. சரி வியூவர்ஸ், வாழ்க்கையில் கஷ்டம் பார்க்காமல் எந்த மனிதனும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியாது. கஷ்டத்தை ஒரு சவாலாக நினைத்து வாழுங்கள், எதிலும் கடந்து செல்ல முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் இருக்க வேண்டும். இதற்காக தான் காலம் காலமாக நம்முடைய அம்மா பாட்டி என நம் தலைமுறையில் வந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடும் பழக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இன்றைய அவசர கால